हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। नंबर पाइनएप्पल वच्ची पाइनएप्पल अलवा एप्डी सेयर्दन पाकला। इदुक्कु तेवैयाना इंग्रेडिएंट्स लिस्ट एनो डिस्क्रिप्शन बॉक्स ला ना कोडुक्करेन, नींग पात्तुकोंगा। सो फर्स्ट इंद ओरु कप पाइनएप्पल इंद मारी ओरु मिक्सी ला पोट्टु तन्नी विडाम नंब इप्प अरच्ची एडुत्तुक्कलाम। इदु पोल ना अरच्ची एडुत्तुक्किट्टेन। इदै इप्प ओरु कडायिल ऊत्तिक्कलाम। कड़ाईले इन्दमारी ट्रांसफर पन्नीटे इदा वोरु 10 मिनट्स इदी कलरी विटिते इरुंगा। 10 मिनट्स कप्रम पार्थींगना इदु पोल अरुकों। इदले वोरु स्पून कॉर्नफ्लावर मावु पोटु तन्नीले नल्ला करच्ची वच्चिरुक्कें। इदे पोट्टुक्कलाम, अप्पदान अंद अल्वा कंसिस्टेंसी नमक्कु कडैक्कुम। இதை போட்டுட்டு நல்லா கிண்டிட்டே இருங்க. பாருங்க இது போல வந்திருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் போட்டு வச்சுருக்கேன். இதை அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு திக்கு எல்லோ கலர் வர்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் கிளறிட்டே இருங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு முக்கால் கப் சுகர் வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆர்கானிக் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை இருந்தாலே யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. 10 மினிட்ஸ் வலியும் மீடியம் ஃப்ளேமில் இது போல் கிளறிட்டே இருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அண்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வர வழியும் நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் முந்திரி பருப்பு அண்ட் பாதாம் பருப்பு போட்டு இதை எடுத்து அந்த அல்வா மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், இதை போட்டு இப்படி கிளறிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அல்வாவுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நெய்யும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த பைனாப்பிள் அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.